Hey guys, welcome back to GTA 5 mods episode. What a wonderful day in Los Santos, guys. You know, the weather on the padina buying a rare level. Oh, okay. Chop actually on the padina, I'm gonna call the po call panita guys, but if you put it in the lab, chop get a phone. Actually, chop. Okay, wait just a minute, guys. So, first, I'm on the attend panic park. Hello. Okay, Chop, yeah, collector, maybe three of them call Punir Panikram. Chop, hello, Franklin, and Chop, Chop, please collector an import. Oh, guys, so there's a photo on Amchukin and Ekram, and then a photo. Oh, guys, and the photo pathing like the accident Mario and Terry, and I think Franklin Kedo on the accident Direcom of Bin and Ekram. So, another on the Chop on the help under the car, and we'll go on the call Punir come, guys. Chop actually on the room, brilliant on our night. So, help under Sweden, I'm going to call Punir Pam of Bin and Ekram, and I'm Purino of Bin Raka, photo good on the same Amchukan, guys. Where level left? All right, so if I'm on the quick on the earth and column, Yedo location of the Padina, I'm loaded a mini map of under the case on the earth and the Franklin accident, I'll wear in. பிரச்சனை அப்படின்னு கூட சரியா தெரியல நம்ம போய் பார்த்தாதான் கைஸ் தெரியும் அண்ட் கைஸ் ஹவுஸ் ஜெகிங் சோ ஃபார்மே நல்லா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு உங்களுடைய எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் கைஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போற வீடியோ டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும் நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கேயும் ஏதாச்சும் லேட்டஸ்ட் அப்டேட் கொடுப்பேன் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் கைஸ் நம்ம வந்து புதுசா ஒரு டிஸ்கார்ட் சர்வர் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த டிஸ்கார்ட் சர்வர் எதுக்கு கிரியேட் பண்ணுன்னு தெரியல பட் நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ ஒரு சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் போயிட்டு நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கைஸ் எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ராங்க்லினை காப்பாற்றியே ஆகணும் கண்டிப்பாக வந்து அவனுக்கு உயிர் போக விட்டுறக்கூடாது கைஸ் ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப வேறு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது சாண்டி ஷோஸ் வரைக்கும் போக போகிறோம் ஸோ அந்த இடம் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது சாண்டி ஷோஸில் வந்து சாண்டி ஷோஸ்க்கு வந்து நம்ம லெஃப்ட் போகிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு இன்டர்செக்ஷன் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக தெரியல அது ஆக்சிடென்ட் ஆனால் இல்லை யாராவது வந்து ஃப்ராங்க்லினை கொள்ள ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு கூட எனக்கு சரியாக தெரியல நமக்கு போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ லெட்ஸ் கோ கைஸ் அண்ட் கைஸ் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க கைஸ் ஆல்ரெடி கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த இடத்துல இருந்தால் வந்து அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு வந்துச்சு ஐ திங்க் சாப் தானே அது ஆமாம் கைஸ் ஸோ சாப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று இருக்கா நம்ம கார் அப்படி இந்த இடத்துல விட்டு போனோம் ஹே சாப் என்னாச்சு ஓ கைஸ் ஸோ சாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று இருக்காம இந்த இடத்துல ஏதோ வந்து ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஃப்ராங்க்லினோட கார் மாதிரி தான் இருக்குது ஸோ ஃப்ராங்க்லின் கிட்ட வந்து நிறைய கார்ஸ் இருக்குது கைஸ் 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 இங்கே பாருங்க கைஸ் ஸோ காரை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த இடத்துல அந்த வெப்பன்ஸ்லாம் கூட வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்களா ஸோ எஃப்ஐபி வந்து வந்திருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே என்ன போயிட்டு இருக்கு கமாண்ட் நோ ப்ளீஸ் அது ஆக்சுவலாக வந்து ஃப்ராங்க்லினாக இருக்கக்கூடாது ப்ளீஸ் நோ 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 ஓ மை காட் கைஸ் அங்கே பாருங்க கைஸ் அங்கே யாரோ வந்து படுத்து கிடக்காங்க அது ஃப்ராங்க்லினா என்னன்னு கூட தெரியல ப்ளீஸ் நோ காட் ப்ளீஸ் ஓ மை காட் கைஸ் அது வந்து ஃப்ராங்க்லி தான் ஃப்ராங்க்லி வந்து சுட்டு வச்சிருக்காங்க ஆஃபீஸர் என்னாச்சு இவனை டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க ஓ மை காட் கைஸ் ஸோ ஃப்ராங்க்லின் பாருங்க கைஸ் ஃப்ராங்க்லின் கீழே வந்து படுத்து கிடக்கான் அண்ட் அவனோட உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் காரோட கண்ணாடி கூட வந்து ஃபுல்லாகவே வந்து உடஞ்சு போய் தான் இருக்குது ஓ மை சாப் ஓ கமான் கைஸ் ஸோ சாப்போட மூஞ்சி கூட என்ன சுத்தமாக பார்க்கவே இல்லை ஆஃபீஸர் ப்ளீஸ் இவனை டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போங்களேன் டாக்டர் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் கைஸ் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே பாருங்க கைஸ் சரி ஓகே கைஸ் நம்ம வந்து பண்ணலாம் இவனுக்கு வந்து எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டானுங்க அதனால் நம்மளே வந்து இவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் போனோம் அந்த பக்கம் கமான் பாடி தூக்கு கமான் கமான் சாப் ஆல்ரெடி கைஸ் ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் ஏற்றிட்டேன் அண்ட் சாப்பி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றியாச்சு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் சாண்டி ஷோஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ அந்த ஹாஸ்பிட்டலாம் வந்து இப்போ ஃப்ராங்க்லினில் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வந்து கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டைமர் வந்துகிட்டு இருக்குது 2 minutes 30 seconds அப்படின்ட்டு ஸோ அந்த டைமர் முடியறதுக்குள்ள நம்ம வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் காப்பாற்றுற வேலையை வந்து போயிட்டுருக்கு ஸோ இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம வந்து ஃப்ராங்க்லினை வெற்றிகரமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா மேபி பழக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் அவனோட உடம்புல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 bullets வந்து இறங்கியிருக்கு கைஸ் நீங்களாம் இப்போ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ராங்க்லின் வந்து சரியாகி வரணும் அப்படின்ட்டு கெட் வெல் சூன் ஃப்ராங்க்லின் அப்படி வந்து எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஃப்ராங்க்லின் வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ குயிக்காக கொண்டு போயிட்டு இந்த வண்டி அந்த இடத்துல பார்க் பண்ணி ஃப்ராங்க்லினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம் கைஸ் ஓகே கைஸ் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினை வந்து அட்மிட் பண்ணியாச்சு ஸோ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டுருக்காங்க ஸோ செக் பண்ணிவிட்டு எங்களை வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் சாப் தான் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கான் சாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்ரேஷன் தியேட்டரே வந்து ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருக்காங்க கைஸ் ஸோ இந்த உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராங்க்லினை வச்சுருக்காங்க ஸோ எட்டி பார்க்கலாம் ஏதாவது தெரியுதான்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்களா கைஸ் ஒரு ரெண்டு பேர் வந்து ஃப்ராங்க்லினை செக் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது ஃப்ராங்க்லின் தான் அந்த இடத்துல வந்து படுத்துருக்காங்க ஸோ டாக்டர் வந்ததுக்கப்புறம் அவங்க போயிட்டு பார்க்கலாம் ஓகே கைஸ் ஸோ
சாப்பர் பார்த்தினா குழச்சிட்டே இருக்கான். என்ன ஆச்சு டாக்டர் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஆமாம் ஓகே ஸோ டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. டாக்டர் சொல்லுங்க என்ன ஆச்சு பிராங்க்லின்க்கு? நீங்க தான் அவர் அட்மிட் பண்ணீங்களா? ஆமா டாக்டர் நான் தான் பண்ணேன். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்க அவருக்கு என்ன வேணும்? டாக்டர் இப்போ நான் தான் அவரை வந்து பார்த்துருக்கேன். கார்டியன் நான் தான். ஓகே இப்போ அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு. ஸோ நீங்க உள்ள போய் பாருங்க. ஓகே கை ஸோ பிராங்க்லின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டாக்டர் வந்து நம்மளை இப்போ உள்ள போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. பிராங்க்லின் ஓ மை காட் கைஸ் அங்கே பாருங்களேன். ஸோ ஃப்ராங்க்லின் வந்து இன்னும் எந்திரிக்கவில்லை. செத்துட்டானா என்ன கூட தெரியல. டாக்டர் என்னாச்சு? டாக்டர் டாக்டர் கொஞ்சம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஃப்ராங்க்லின் கொஞ்சம் காப்பாற்ற முடியுமா சார்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் தான். அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காரு. டாக்டர் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. உங்களை தான் நாங்கள் தெய்வமா நம்பிட்டு இருக்கோம். ப்ளீஸ் ஃப்ராங்க்லின் ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ப்ளீஸ் டாக்டர் அட்லீஸ்ட் வேற ஏதாச்சும் வேற ஏதாவது வழி இருந்தா கூட சொல்லுங்க. நான் அதை பண்ணி பாக்குறேன். ஓகே மெடிசன் சார் குணப்படுத்த முடியாத விஷயத்தை கூட மந்திரத்தால பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவதி இருக்கு. அவர் வேணா நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா டாக்டர் கண்டிப்பா. அவர் லொகேஷன் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் எல்லாம் ஏர்போர்ட் பண்றேன். நீங்க போய் ஆம்புலன்ஸ் எடுங்க. ஓகே கைஸ் சோ இவரே அது பாத்தீனா எல்லாமே அந்த ரெடி பண்ணிருக்கேன் ரெடி பண்றேன் அப்படி நான் சொல்லியிருக்காரு. சோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஐ அம் சாரி. சாப் சாப் வா சாப் லெட்ஸ் கோ. ஓகே கைஸ் சோ டோட்டலா வந்து பாத்தீனா உங்களுக்கு வந்து இப்போ 20 மினிட்ஸ் டைமர் வந்து ஓடிட்டு இருக்கு. சோ 20 மினிட்ஸ்ல வந்து பாத்தீனா இந்த வேலை ஃபுல்லாவே வந்து முடிச்சாகணும்னு நினைக்கிறேன். சோ வண்டில வந்து பாத்தீனா நம்ம பிராங்க்லின் வந்து ஏத்தியாச்சு. சோ இப்போ நம்ம போக போற இடம் வந்து நம்மளோட மெனி மேப்ல வர போகுது. சோ இப்போ நம்ம வந்து அங்க தான் போக போறோம். ஐ திங்க் அந்த மவுண்டன் சைடு தான் இங்க போக போறோம் நினைக்கிறேன். சோ அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சாமியார் இருக்காங்க. சோ அந்த சாமியார் வந்து ரொம்ப மந்திர சக்தி உள்ளவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராங்க்லினை காப்பாத்த முடியும். சோ அவர் அங்க போயிட்டு என்னென்ன சொல்லுவாரு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கூட சரியா தெரியல. நம்ம அங்க போய் பார்த்தா தெரியும். சோ லெட்ஸ் கோ கைஸ் குயிக்கா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகலாம். சோ போர்த்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா ரேண்டம் ஷோட் கொடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரேண்டம் ஷோட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட் கார்னர் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டம் ஷோட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ நீங்க இந்த கமெண்ட் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வீடியோல உங்களுக்கான ரேண்டம் ஷோட் வரும். சோ இன்னைக்கு ரேண்டம் ஷோட் வந்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ணுறதுக்கு நன்றி, லைக் பண்ண நன்றி, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக் பட்டியும் எதாவது தட்டி விட்டுருங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் கோ கைஸ் குயிக்காக நம்ம வந்து இப்போ அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கே அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயாச்சு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த சாமியார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாமியார் தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. ஸோ ஃப்ராங்க்லினை வந்து ஃபஸ்ட்டு கேட்டுக்கலாம். கேட்டதுக்கு அப்புறமா அந்த ஃப்ராங்க்லின் வந்து இறக்கலாம். ஹலோ நீ வருவன் எனக்கு தெரியும். ஓகே ஸோ கைஸ் கொஞ்சம் ஃபிஷியா இருக்குல்ல. இப்போ இவரை பார்த்தா உயிரை எடுக்கிற மாதிரி இருக்கு, உயிரை கொடுக்குற மாதிரி தெரியல. சரி ஏதோ ஒன்று சார் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவனை கொஞ்சம் எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு எல்லாமே தெரியும் மைக்கேல், நான் சொல்றது மட்டும் சரி. இப்போ அவனை கொண்டு இந்த இடத்துல விட்டுட்டு நான் சொல்ற வேலையை பண்ணிட்டு வா. ஓகே கை ஸோ இவருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ராங்க்லினை வந்து வண்டியில இருந்து எடுத்து இவன் இவர்கிட்ட வைக்கலாம். அவழே கை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினை இவர்கிட்ட வந்து கொடுத்தாச்சு. ஸோ இவர் வந்து என்னமோ சொல்றாரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், நான் சொன்னதையும் போய் எடுத்துட்டு வா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு விஷயம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. ஏன்னா அதை வச்சு தான் ஃப்ராங்க்லினோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை எடுத்து போய் அவர்கிட்ட கொடுத்தாக்கணும். ஸோ லெட்ஸ் கோ கை ஸோ குயிக்காக நம்ம வந்து ஒவ்வொரு லொக்கேஷனாக போகலாம். அவழே கை இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணுமா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக முன்னாடி சொன்ன மாதிரி மூணு பொருள் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெசினோவில் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் இப்போ வந்து வந்திருக்கோம். ஸோ குயிக்காக நம்ம போயிட்டு அது எப்படியாவது திருடிட்டு வர ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஆல்ரெடி கைஸ் ஸோ இப்போ நம்ம வந்து எப்படியாவது அந்த டைமண்ட் கெசினோக்குள்ளே என்டர் ஆகணும். ஸோ அதுக்காக தான் அது பார்த்தீங்கன்னா ரோப்பு போட்டு நான் இப்போ வந்து கீழே போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்துல தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அந்த கெசினோக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இப்போ கெசினோக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் போலீஸ் வந்து வரப்போகிறாங்க போல. எல்லா சவுண்டும் இருக்கு.
ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு பொம்மையில் ஒரு மெடல் செஞ்சு வச்சிருக்காங்களாம், ஒரு ட்ராஃபி மாதிரி அதை வச்சிருக்காங்களாம். ஸோ அந்த ட்ராஃபி எடுக்கணும், பட் அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த போலீஸ் கேஸ்லேருந்து தப்பிச்சாகணும். அவ்வளோ கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா போலீஸ் தப்பிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த லொக்கேஷன் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரெட் கார்பெட் ஷோ வந்து அந்த வாக் ஆஃப் ஃப்ரேம் கிட்ட இருக்கிற ஒரு தியேட்டரில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து உங்களுக்கு பார்த்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல கூட்டமாக இருக்கு, நிறைய காஸ்ட்லாம் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு பொம்மை போட்டு ஒரு ட்ராஃபி வந்து வச்சிருக்காங்களாம். ஸோ அதை நம்ம வந்து எடுக்க போகிறோம். அண்ட் நான் ஏன் இந்த ஆம்புலன்ஸை சுற்றிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியலை. சரி பரவாயில்ல, நம்ம வந்து இந்த எண்டு வரைக்குமே இந்த ஆம்புலன்ஸ் வச்சு அதை ஓட்டிக்கலாம். ஸோ அப்படியே கொண்டு போயிட்டு இந்த இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு, ஓ சாரி அந்த ட்ராஃபி எங்கே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே கைஸ் அங்கே பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் வந்து, ஓ ஓகே சரி பரவாயில்ல, நம்ம வந்து அந்த போய் பார்த்தா கொஞ்சம் கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராஃபி வந்து வச்சுருக்காங்க, அது ஒரு தெரியுதா கைஸ் அங்கே பார்த்தீங்களா, அதே அந்த குரங்கு பொம்மை போட்டு ஒரு ட்ராஃபி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கார்ட் வேறு இருக்கானுங்க. அண்ட் இந்த இடத்துல நிறைய செலிபிரிட்டிஸ் வேறு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த இடத்துல பாருங்கள் கைஸ், இந்த இடத்துல இவ்வளோ ப்ரெஸ் வேறு இருக்கானுங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுவிடும். ஏன்னா ஈஸியாக வந்து நம்மளை ஃபோட்டோ எடுத்துருவாங்க. நிறைய செக்யூரிட்டி கேமரா வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வாட் அவர் கைஸ், நம்ம வந்து ஃப்ராங்க்லினோட உயிரை வந்து காப்பாற்றியாகணும். அதுக்காகவாது மைக்கிள் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. ஸோ நம்ம போயிட்டு அதை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே வாடா வாடா வாடா, ஏய் வாடா. ஸோ கொஞ்சம் அதை விட்டு நீ, ஓ ஓ மை காட். ஓகே கைஸ், ஸோ முதலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க ஆரம்பிச்சேன். டி டி ஓய்யோ கமான் மைக்கிள் ப்ளீஸ், என்ன இப்படி பண்ணுறா, அடினா அடி அடி போட்டு குத்துவன. ஓகே கைஸ், ஸோ மைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி வாங்கிட்டு அதுக்கப்புறமா, ஓ கமான் மைக்கிள். ஓகே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாச்சு. அண்ட் இன்னும் ஒரே ஒருத்தர் இந்த இடத்துல இருக்காமல் அவனே வந்து போடு தூக்கு, அவ்வளோதான் கைஸ் ஓகே நாக் அவுட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். கமான் இன்னும் எந்திரிக்கிறேன் நீ போடு. ஆ கமான் கைஸ், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3-star வாண்டட் லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கன்னு எங்கடா, கமான் ப்ளீஸ் நான் அடிச்சே கொண்டுடுவான்னு நினைக்கிறேன். போடுறானே ஓகே கைஸ், சாவுடா சாவு சாவு சாவு, கொஞ்சம் வழிவிடு. ஓகே கைஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடுத்தாச்சு. இந்த இடத்த விட்டு குயிக்காக கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து இப்போ 3-star வாண்டட் லெவல் வேறு அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ட்ராஃபி நான் வந்து எடுத்தேன், நான் வந்து அந்த மறக்கவே இல்லை. ஏன்னா அதுக்காக தான் வந்தோம். அங்கே பாருங்கள், அங்கே இந்த ட்ராஃபி இல்லை, அந்த யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாருமே அதை ஓடி போயிட்டாங்க. சாப்பர் வேறு நம்ம பின்னாடி அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் கைஸ். ஸோ அவனுக்கு தான் அதை நம்ம ஷூட் பண்ணிருக்காங்க. அடிச்சுட்டு கூட அவன் ஓரப்படா. ஓகே கைஸ், ஸோ எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸை தப்பிச்சாகணும். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 பொருள் ரெண்டு பொருள் வந்து எடுத்துட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா போலீஸ்லேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் அந்த உங்ககிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த கேமே வந்து பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து அதை போயிட்டு இந்த கேம்லேயே பார்க்க போகிறோம். ஓய் அட பாவி, யார போலீஸ்காரனா, சரி நான் கூட ஏதாவது பெடஸ்ட்ரியன் கொடுக்கான்ட்டோன்னு நினச்சேன். ஓகே, ஸோ இப்போ போலீஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறேன் எனக்கு சுத்தமாக அதை தெரியவில்லை கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து எப்பயும் தப்பிக்கிற மாதிரி அந்த டனலுக்குள்ளே தான் போய் தப்பு. ஓகே ஐ திங்க் சாப்பர் வந்து கிராஷ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அந்த டனலுக்குள்ளே போயிட்டு தான் ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எந்த ஒரு வழியும் இல்லை போல். அண்ட் கைஸ் வீடியோ பார்த்துருக்கோம் யாரும் இன்னும் நீங்கள் வந்து லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ குயிக்காக நம்ம வந்து டனல் அடியில் போய் ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து டனலுக்குள்ளே வந்து வந்துட்டோம். ஸோ போலீஸ் கேஸ் போனதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த லொக்கேஷன் போகலாம். ஸோ உங்களை வந்து டேரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு மீட் பண்ணுறேன் கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் சிலியார் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ மவுண்ட் சிலியாரில் தான் வந்து அந்த நம்ம கடைசியாக தேடி போகிற ஒரு பொருள் வந்து இருக்குது. ஸோ அந்த பொருளோட பேர் வந்து எனக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியல கைஸ். ஸோ அது யார் வச்சிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட்டில் வர ஸ்டீவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த ஸ்டீவ் கூட அது வந்து உண்மையான பேரானு தெரில, நான் வந்து அந்த வெப்சைட்டில் பார்க்கும்போது வந்து அப்படி தான் போட்டது. சரி ஓகே ஃபோனவர் கைஸ். ஸோ அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா போது ஒரு ஆக்ஸ் மாதிரி வந்து வச்சிருக்காராம். ஸோ அந்த ஆக்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருட போகிறோம். ஸோ டோட்டலாக அவர் கேட்ட மாதிரி 3 பொருள், ஒன்று வந்து டைமண்ட், அதுக்கப்புறம் அந்த மங்கி போட்ட ஒரு ட்ராஃபி, அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்ஸ். ஸோ இதை வச்சு அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில, ஏதோ ஒரு டைப் ஆஃப் மந்திரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணால் தான் வந்து ஃப்ராங்க்லினோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும் கைஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டீவ்ன்ற கேரக்டரும் வேறு எந்த இடத்துல இருக்காருன்னு வேறு தெரியல. அண்ட் மலை மேலே தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து லொக்கேஷன் படி வந்து அங்கே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வந்து இந்த ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு இந்த மவுண்ட் சிலியாரில் ஏறி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல, கொஞ்சம் சிம்பிளாகவும் ஈஸியாக தான் கைஸ் இருக்குது இந்த மவுண்ட் சிலியாரில் இந்த ஆம்புலன்ஸ் வச்சு ஓட்டுறதுக்கு. ஓகே கைஸ், ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது. மேபி அது வந்து ஸ்டீவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் மாதிரி என்னவோ வந்து போட்டுட்ருக்கான். ஸோ குயிக்காக போகலாம், அவன் தான் ஸ்டீவா இல்லை வேறு யாராவது. ஓ ஓகே கைஸ், ஸோ ஸ்டீவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று காப்பில். ஸோ அவர்கிட்ட தான் வந்து அந்த ஒரு ஆக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மேஜிக்கல் ஆக்ஸாக என்னென்னு கூட தெரில. ஃபஸ்ட் நம்ம போய்ட்டு நார்மலாக பார்க்கலாம் அவர்கிட்ட. ஓகே கைஸ், ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஸ் வேறு இருக்குது. பின்னாடி யாரோ ஒரு டூரிஸ்ட் அவங்க முதுகு ஏன் பார்த்துட்டு இருக்காருன்னு தெரில. அண்ட் அங்கே பாருங்க கைஸ், அவன் வந்து என்னோட எவ்வளோ ஹைட்டாக இருக்கான் அப்படின்ட்டு மைக்கிள் பக்கத்தில் போய் நின்னா அப்படின்னா தான் தெரியுது. ஓ ஹாய் ஆண்டி, ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் எனக்கு அதை கொடுக்க முடியுமா? ஹலோ ஓ ஓ
ஓகே கை. ஸோ ஸ்டீவ் நம்மளை அடிக்க போறாருன்னு தெரியல, பார்த்தா அப்படிதான் தெரியுது. கையில் வேற அந்த ஆக்ஸ் வச்சிருக்காரு. ஓ ஆமா கைஸ், அந்த ஆக்ஸ் வச்சு நம்மள ஒரு அடி அடிச்சிடணும். ஐயோ யோ ஆமா கைஸ், அதான் பண்ண போறான்னு நினைக்கிறேன். போடு போடு அடி அடி அடி, கமான் கமான் அடி அட்ரா, ஏன்டா நிக்கிறீங்க? ஐயோ ஓ மை காட், ஐயோ கைஸ் இவன் ரொம்ப மோசமான ஆளுன்னு நினைக்கிறேன். கைஸ் எவடையாது இவன்ட்டு அந்த அடிச்சு அதை இருந்து எடுத்துட்டு போய் ஆகணும். ஓ மைக்கிள் கமான் மைக்கிள் பிளீஸ், நீ பிராங்க்லின்காக அதை பண்ணி ஆகணும். ஓ மை காட், என்ன இவன் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான்? ஓ மேன் கைஸ், இந்த இந்த ஸ்டீவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு அதை மட்டும் கொடுத்துறேன், என் ஃப்ரெண்டோட உயிரை நான் காப்பாற்றி ஆகணும். இப்படி வா இப்படி வா இப்படி வா, வண்டியெல்லாம் இருக்கும் உன்னால் அடிக்கவே முடியல. போடு ஓகே கைஸ், ஆல்ரைட். ஸோ கீழே விழுந்து போடு போடு, இன்னும் ரெண்டு அடி ரெண்டு அடி ரெண்டு அடி போடு போடு, கமான். ஏன் இன்னும் இவன் சாவ மாட்டேறான்னு தெரியல. ஸோ இவனுக்கு வந்து லைஃப் எவ்வளோ இருக்குன்னு கூட எனக்கு வந்து சரியாக தெரியல கைஸ். போடுறான் அவ்வளோதான், அப்படியே உருண்டு போடா உருண்டு போடா. இன்னும் இவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், இவன் சாவே மாட்டேன்றான். என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. எந்திரிக்காதான் போ போடு, அவ்வளோதான் கைஸ். ஸோ லாஸ்ட் அடி மர்கியா சாலா. ஓகே ஆள் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். எங்கே அந்த குச்சி? ஓகே கைஸ். ஸோ எப்படியும் அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பொருள் நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து குயிக்காக அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக நம்ம வந்து இப்போ மூணு பொருளையும் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த மூணு பொருள் இருந்தாலே போதும், நம்மளோட ஃப்ராங்க்லினோட உயிர் வந்து காப்பாற்ற முடியும். அண்ட் நம்ம போக போகிற மவுண்டன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ குயிக் வந்து அந்த இடத்துக்கு போகலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ அவர் வந்து இப்போ மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னமோ பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியல. பட் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி படுக்க வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே கைஸ், ஸோ அந்த பொருள் எல்லாமே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அண்ட் டைமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து முடிய போது, இன்னும் ஒரு 10 seconds தான் இருக்க போல. ஸோ எப்படியும் வந்து அந்த டைம்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் 10 seconds இருக்கும் போது நம்ம வந்து வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதனால் ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு கூட வந்து தெரியல. ஏன்னா ரொம்ப க்ளோஸில் இருக்கும் கைஸ். ஸோ ஃப்ராங்க்லினோட உயிருக்கு என்ன ஆகுமோ என்னன்னு தெரியல. அண்ட் ஷாப் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கைஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஃப்ராங்க்லின்காக வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஏன்னா உங்கள் எல்லாருமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், ஃப்ராங்க்லின் அண்ட் ஷாப் வந்து எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க அப்படின்ட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன தான் நடக்குதுன்ட்டு. நேரம் ரொம்ப கம்மியாக இருந்தனால என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன். விதி என்னவோ அதுதான் நடக்கும் கைஸ். ஃப்ராங்க்லின் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நடந்து தான் போயிட்டு இருக்கான். ஆனால் ஏன் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஃப்ராங்க்லின் ஃப்ராங்க்லின் பேச உனக்கு என்னாச்சு? ஓ மை காட் கைஸ், ஸோ ஃப்ராங்க்லின் எல்லாத்து கீழே விழுக போகிறான்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க்லின் ப்ளீஸ் அண்ட் போகாத ஃப்ராங்க்லின், அவனை தடுக்காத ஃப்ராங்க்லின். நோ 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 ஓ மை காட் கைஸ், ஸோ ஃப்ராங்க்லின் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே கீழே குதிச்சிட்டாமல் அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஓ மை காட் கைஸ், ஸோ அவர் சொன்ன மாதிரி இது விதி என்னமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ராங்க்லின் இந்த இடத்த விட்டு கீழே குதிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விழுந்து கிடக்கிறான். கமான் கைஸ், ஸோ ஃப்ராங்க்லின் ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கைஸ். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ரெஸ்ட் இன் பீஸ் ஃப்ராங்க்லின் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணு கைஸ். ஓகே கைஸ், எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டோம், அதுவே வந்து நடந்துருச்சு. ஸோ ஃப்ராங்க்லினோட மரணம் வந்து நடந்துருச்சு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லிமோர் வந்திருக்கான், ட்ரெவர் வந்திருக்கான், ஜிம்மி வந்திருக்காம், அண்ட் மைக்கிளோட ஃபேமிலி அண்ட் லெஸ்டர் எல்லாருமே இந்த இடத்துல வந்திருக்காங்க. அண்ட் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்துலேயே இந்த அப்போலேருந்து நின்றுட்டு இருக்காங்க கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஷாப் நான் தான் வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க்லின் வி வில் மிஸ் யூ ஃப்ராங்க்லின் கைஸ். எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ரெஸ்ட் இன் பீஸ் ஃப்ராங்க்லின் அண்ட் மிஸ் பண்ணுறேன் ஃப்ராங்க்லின் அப்படின்னு வந்து எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பை பை, பீஸ் அவுட். Oh my god. No way.